Hi friends, today recipe pasta. அதோட சேர்த்து புதினா டீ செய்யறத பத்தியும் பார்க்கலாம். புதினா டீ செய்ய தேவையான பொருள் 1 கப் milk எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் sugar, 1 ஸ்பூன் டீ தூள், 1 கால் டீஸ்பூனுக்கு 1 ஏலக்காய் தூள், புதினா இலை ஒரு துண்டு இஞ்சி, இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா செய்ய தேவையான பொருள் 1 கப் பாஸ்தா எடுத்துக்கோங்க, 10 பல் பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் மசாலா, நூடுல்ஸ் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்க கறி மசாலா பொடியே போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், இது எப்படின்னா இந்த சில்லியை நல்லா ஆயிலில் வறுத்து ஒரு மிக்சியில் வந்து ஒரு அடி எடுத்து வச்சுக்கோங்க. இது டொமேட்டோ சாஸ், இது மயனேஸ், ஆயில், உப்பு தேவையான அளவு. ஒரு 1/2 லிட்டர் வாட்டரை பாயில் பண்ணிக்கோங்க. அதில் பாஸ்தாவை போட்டுக்கோங்க. பாஸ்தா போட்ட உடனே 1 கால் டீஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அது வேகிறதுக்குள்ளே சைடில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேவையான அந்த பூண்டு பல்லை இதில் போட்டு நல்ல ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாஸ்தா குக் ஆனானே இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பாஸ்தா வந்து கூலாகிடணும். கூலாகலை அப்படின்னா வந்து ஒன்றோட ஒன்று அது வந்து ஒட்டிடும். அதுக்காக ஒரு தடவை கூல் பண்ணுறதுக்காண்டி இப்படி வாட்டரில் லைட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு 1 ஸ்பூன் பட்டர் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நூடுல்ஸ் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, நிறையா போடுறாதீங்க. டொமேட்டோ சாஸ், ரெண்டு ஸ்பூன் மேனேஸ் போட்டுக்கோங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா கூட மைதா மாவு 2 ஸ்பூன், 1/2 கப் பால், இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 1/2 கப் பால், இதை ரெண்டையும் நல்லா இது கூட லைட்டாக பெப்பர் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் லைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. சுவையான பாஸ்தா தயார். இப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும்போதே எடுத்துருங்க வெளியில். அதுக்கு மேலே லைட்டாக மல்லியிலையை தூவி சாப்பிட்றலாம். டீயும் தயார். ஹாப்பி ஹோம், ஹாப்பி குக்கிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.